சோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பாக்கக்கூடிய வந்து பார்ட் 6 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பாக்குறோம். 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா உங்களை மீட் பண்ணி. இப்ப நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.1 பார்த்தோம். இப்ப பாக்கக்கூடியது வந்து அண்டர் த ஹெட்டிங் ரிலேஷன்ஸ். இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஒன்று பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஸ், ஆஃப்டர் தட் விசி ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ரிலேஷன் பார்த்த பிற்பாடு ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்க ஒரு ரிலேஷன் அப்படின்னா என்ன, மீன்ஸ் கண்டிப்பாக ரிலேஷன் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் 2 ஆப்ஜெக்ட்ஸ் வேணும் இல்லையா. 2 ஆப்ஜெக்ட் ஆர் 2 பர்சன்ஸ் அண்ட் மோர் தேன் 2. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் அப்படிங்கிறப்போ எக்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒய் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ரிலேஷன் வந்து மேபி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த மாதிரி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும். இதில் நமக்கு 2 ஆப்ஜெக்ட்ஸ், வாட் இஸ் கிவன் இன் த புக், த சேம் திங் ஐ எம் ரைட்டிங் ஹியர், 2 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட் அண்டர் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் அண்ட் ஆர் சம் ரூல்ஸ். ஒரு ஒரு கண்டிஷனோட ரெண்டு ஆப்ஜெக்டுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இதுல வந்து மூணு ஹெட்டிங்கா பிரிச்சிருக்கு. ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிரசிங் பை சிம்பர் ஆஸ் ஆர்டர்ட் பேர். என்ன ரிலேஷன்ஷிப், டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்ப கண்டிப்பா இங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும், கேபிட்டல் அப்படிங்கிறது தான் ரிலேஷன்ஷிப். டெல்லி அப்படிங்கிறது இந்தியா, நியூ டெல்லி அப்படிங்கிறது இந்தியாவுடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றோம், தலைநகரம். அப்போ இதை சிம்பிள் சொல்லணும் அப்படின்னா டெல்லி ரிலேட்டட் டு இந்தியா, ஆர் அப்படிங்கிறது அந்த சிம்பிள்ல நமக்கு வரக்கூடியது. இதே ஆர்டர் பேர் எழுதணும்னா கமா போட்டு டெல்லிங்கிறது ஃபர்ஸ்ட், இந்தியா அப்படிங்கிறது செகண்ட். இதை எப்படி படிப்போம்னா டெல்லி, நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்படி சிம்பிள சொல்லுவோம், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஆர் எக்ஸ் கமா ஒய். இதை வந்து ஆர்டர் பேர், ஆர்டர் பேர்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸ் வந்து ஒரு செட்லேயோ, செகண்ட் எலிமெண்ட் ஒய் வந்து அனதர் செட்லேயோ அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து நமக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லுது, டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அண்டர் ஸ்டேட்மெண்ட் யூ ஆர் சேயிங் த ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் யூ ஆர் சேயிங் இன் 3 வேஸ், ஒன் இஸ் அண்டர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஒரு சிம்பாலிக் ஃபார்மாக சொல்றது, அடுத்தது வந்து ஆர்டர் பேர். இதில் ரொம்ப எளிமையானது வந்து நமக்கு ஆர்டர் பேர். ரிலேஷன் அப்படின்னா உறவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக புரியும். நமக்கு தமிழ் மொழிய புக்கு இன்னும் வரல, ஐ திங்க் ஐ காட் இட், அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது இந்த இது வந்து டெஃபினிஷன் கொடுத்துருக்கு, லெட் ஏ அண்ட் பிபி டூ நான் எம்டி செட். நான் எம்டி செட் அப்படின்னா கண்டிப்பாக அதில் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கணும், உள்ள உறுப்புகள் வந்து இருக்கணும். தமிழில் இதை சொல்லப்படும்னா உறுப்புகள் உடைய இரண்டு கணங்களை எடுத்துக்கொள்கிறோம். அதில் வந்து எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 ஏ கிராஸ் பி படிச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பி அப்படின்னா என்ன, ஏ இருக்கிற ஏ செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டு கிராஸ் போட்டு நம்ம எழுதுவோம். இப்படி 1,2 தென் 1,3 இந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 பார்த்துருப்பீங்க, எல்லா சம்மே போட்டிருக்கோம். அந்த ஏ கிராஸ் பியில் வரக்கூடிய சப்செட் அண்டர் சம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன், அதில் வரக்கூடிய சப்செட் ஏ கிராஸ் பி நிறைய உள்ள ஆர்டர் பேர் இருக்கும். அதில் ஒரு ஸ்பெசிஃபைடு கண்டிஷனோட ஒரு சப்செட்டை நம்ம பிரித்து எடுப்போம், அது அதுதான் வந்து நமக்கு ரிலேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு செட்டு. இதில் வந்து இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அந்த ஆர்டர் பேரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எக்ஸுங்கிறது எந்த செட்டில் இருக்கும், ஏ என்ற கணத்தில் இருக்கும், ஒய் அப்படிங்கிறது பி என்ற கணத்தில் இருக்கும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இஸ் ரிலேட்டட் டு ஒய் பிலாங்ஸ் டு பி. இதை எப்படி படிப்போம், பிலாங் ஒய், ஒய் என்பது பியில் உள்ள உறுப்பு, எக்ஸ் என்பது ஏயில் உள்ள உறுப்பு. த்ரூ ஆர், த்ரூ ஆர்னா ஆரின் ஆர் என்ற உறவின் வழியாக, ஆர் என்ற ரிலேஷன்ஷிப் மூலம் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். தென் வி ரைட் இட் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். இது எப்படி நம்ம சிம்பாலிக், இங்கே கூட நான் எழுதி காமிச்சேன், எப்படி சிம்பாலிக்கு ஃபார்மாக எழுதுவோம்னா எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்.
x related to y, if and only if அப்படின்னா ரெண்டு வித ரெண்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். x, y belongs to y or x, y-னா என்ன சொன்னேன், ஆர்டர்ட் பேர். ஆர்டர்ட் பேர் வந்து ஆர்டர்ட் பேர்னா என்ன அர்த்தம், கமா போட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோம், செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எழுதுவோம். அப்ப இந்த ஆர்டர் பேர் வந்து அந்த ஆர்ல இருக்கும். ஆர்ல என்ன அந்த என்ன சொல்லிருக்கோம், இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் வந்து நிறைய இப்படி ஆர்டர் பேர் நிறைய இருக்கும். இந்த ஆர்டர் பேர்க்குள்ள நம்ம எடுக்கிற ரிலேஷன், இந்த என்ன சொல்லுவோம், இந்த இந்த ரிலேஷன் வந்து இருக்கணும், அந்த உறுப்பு வந்து அதுல இருக்கணும். இப்ப இதுல இருந்து ஒன்னு எடுக்கிற அப்படின்னா, இது சம் ஸ்பெசிஃபைடு கண்டிஷனோட கண்டிப்பா இந்த ஆர்க்குள்ள அது வந்து இருக்கிறத தான் இருக்கணும். ஆர் விட்டு வெளியில இருக்கிற ஏதோ ஒரு ஆர்டர் பேர் நம்ம எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்லுது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா இந்த மாதிரி இருக்கணும். எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர், திருப்பி சொல்றாரு, இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் தென் வி கேன் ரைட் இன் தி சிம்பல் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். அதுக்கு பேர் தான் இஃப் அண்ட் ஒன்லி. இஃப் அப்படின்னா ஒரு கண்டிஷன் தான், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய், இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர். ஆனால் அது திருப்பி நம்ம சொல்ல முடியாது. இஃப் அண்ட் ஒன்லி எஃப் அப்படின்னா இப்படி திருப்பியும் சொல்ல, எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். இதுக்கு பேர் தான் இஃப் அண்ட் ஒன்லி எஃப். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி எஃப் மீன்ஸ் ரெண்டு கண்டிஷனும் வைஸ் வர்சா ரிவர்ஸா நம்ம சொல்லலாம். இது இது சாட்டிஸ்ஃபை ஆனா இது கண்டிப்பா இருக்கும், அல்லது இது இருந்தா கண்டிப்பா இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படிங்கறது பேர் தான் இஃப் அண்ட் ஒன்லி எஃப். ரொம்ப நான் அதிகமாவே சொல்லிட்டேன். ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, நமக்கு வந்து ஏ கிராஸ் பி இருக்கும் இல்லையா, அந்த ஏ கிராஸ் பில இருந்து ஒரு சப்செட்டா பிரிச்சு இருக்கும் அண்டர் சம் ஸ்பெசிபிக் கண்டிஷன். இந்த ஏ கிராஸ் பிக்கு வந்து கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏ கிராஸ் பின்னா ஜஸ்ட் ஏல இருக்கிற எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதுவோம், பியில் இருக்கிற எலிமெண்ட் செகண்ட் எழுதி நிறைய எழுதிட்டே போகணும். அதுக்குள்ள இருக்கிற ஆர்டர் பேருக்கு ஒரு கண்டிஷன் சொல்லிட்டு எடுக்கக்கூடிய ஒரு சப்செட்டை தான் வந்து நம்ம ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சப்செட் வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கலாம் அல்லது இம்ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கலாம், அதாவது தகு உட்கடம் அல்லது தகா உட்கடம் இந்த மாதிரி நமக்கு இருக்கலாம். சரி, இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. இங்கே வந்து நமக்கு டெல்லி கமா இந்தியா அப்படின்ட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு புக்கில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு என்ன அப்படின்னா, அந்த டெல்லி அப்படிங்கிறது எங்க இருக்கு, நார்த்தன் சைடில் இருக்கு. ஸோ டெல்லி இஸ் அ சிட்டி இன் த நார்த்தன் சைட். இன்னொன்று வந்து நமக்கு கேஆர் அர்ஜுவன், டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா. நியூ டெல்லி பற்றி சொல்ல போகிறப்போ இந்த மாதிரி மூணு பாயிண்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து நியூ டெல்லி இஸ் இன் நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா, நியூ டெல்லி இஸ் த விச் ஒன் த லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா, தென் நியூ டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த நியூ டெல்லி பற்றி நிறைய சொல்லிட்டு போகிறோம். அதில் வந்து நமக்கு என்ன பர்டிகுலர் ரிலேஷன் தெரியல. சப்போஸ் இங்கே புக்லேயே இங்கே கொடுத்துருக்கு, இதில் வந்து ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துருக்கு, நியூ டெல்லி கமா இந்தியா, தென் வாஷிங்டன் கமா யூஎஸ்ஏ, தென் லண்டன் கமா யூகே, தென் காட்மண்ட் கமா நேபாள், இந்த மாதிரி ஆர்டர் பேர் கொடுத்துருக்கு. அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு கண்டிஷன் தெரிஞ்சிச்சு, என்னது கேபிட்டல் அப்படின்னு. இப்போ சொன்ன ஆர்டர் பேரில் கேபிட்டல், திஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் அனதர் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து நமக்கு இந்த இடத்துல கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இருக்கும். அது அதுதான் வந்து இந்த ஏ கிளாஸ் பி சொல்றது. ஏ கிளாஸ் பியில நிறைய எழுதிட்டு போவோம், அதுல ஒரு பர்டிகுலர் கண்டிஷனோட ஒரு சப்செட்டை நம்ம வெளியில எடுக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய். ரொம்ப அதிகப்படியா நான் சொல்லிட்டு நினைக்கிறேன், வீடியோ டைமும் அதிகமாயிடுச்சு. அடுத்ததுக்கு கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா பார்க்கலாம் சார்.